ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்த உலக கோப்பையில அதிக மதிப்பு மிக்க 5 வீரர்களை தற்போது ICC வெளியிட்டிருக்காங்க. அதுல எந்தெந்த வீரர்கள் எல்லாம் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பை இங்கிலாந்தில் தொடங்கி கோலாகலமா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதுல பங்கேற்றிருக்கும் எல்லா அணிகளுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த உலக கோப்பையுடைய எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த உலக கோப்பையில சீனியர் வீரர்கள், இளம் வீரர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களோட முழு திறமையும் வெளிப்படுத்தி அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. தற்போது அதன்படி இந்த ICC பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலக கோப்பையில தற்போது வரைக்கும் மறந்து முடிஞ்சிருக்கும் போட்டிகளை வச்சு 5 மதிப்பு மிக்க வீரர்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அது ஏதோ அடிப்படையில தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரீம் லெவன் ஃபேண்டசியோட அடிப்படையில அதை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுல 5வது இடத்துல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. இவர் 192 புள்ளிகளை பெற்று 5வது இடத்துல இருக்காரு. 4வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா, இவர் 200.5 மதிப்பெண்களை பெற்று 4வது இடத்துல இருக்காரு. இந்திய அணிக்காக விளையாடும் இவர் இதுவரைக்கும் 2 போட்டிகள்ல 100 ரன்களை அடிச்சிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரரான ஜோ ரூட் சொந்த நாட்டுல போட்டி நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த உலக கோப்பையை வெல்லும் முக்கியமான 2 அணிகள்ல இங்கிலாந்திற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதன்படி அந்த அணியில ஒரு முக்கியமான வீரராகவும் ஜோ ரூட் உருவாகி இருக்காரு. இவர் 220 மதிப்பெண்களை பெற்று 3வது இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் இருக்காரு. இவர் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில 153 ரன்களை அடிச்சு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்தாரு. இவர் 246.5 மதிப்பெண்களை பெற்று இந்த பட்டியல்ல 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல வங்காளதேச அணியின் ஆல்ரவுண்டரான ஷகிப் ஹல்கசன் இருக்காரு. இவர் 298.5 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்துல இருக்காரு. இவர் விளையாடிய 4 போட்டிகள்ல 2 போட்டிகள்ல சதம் அடிச்சிருக்காரு, 2 போட்டிகள்ல அரை சதமும் அடிச்சிருக்காரு. அதே போல முக்கியமான நேரத்துல முக்கியமான வீரர்களோட விக்கெட்டையும் வீழ்த்தி ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராகவும் விளங்குறாரு. இந்த பட்டியல்ல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இடம் பிடிக்காது எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுவரைக்கும் இந்திய அணிக்காக நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துருக்காரு. மிச்சம் இருக்க லீக் போட்டியில தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி அவரும் இந்த பட்டியல இடம் பிடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.